இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்ப தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 20களோட ஆரம்பத்தில் ரொம்ப சீக்கிரமாக இயற்கையாக கருவுறுதல் அப்படிங்கிறது நிகழுது. அதே 30 வயதை நெருங்கும் போது இல்லைனா அதுக்கு மேலே நம்ம தள்ளி போடும்போது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆகிடுது. இப்போ திருமணத்தை தள்ளி போடுறது அப்படிங்கிறது சாதாரணமாயிருச்சு. ஆனால் 20களோட ஆரம்பத்தில் திருமணம் செய்கிறது நல்லது. அதே மாதிரி கல்யாணமான ஒரு 6 மந்த்ஸில் இருக்கிற கருவுறுதலுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறமா படிப்படியாக குறையுதுன்னு ஒரு சர்வேல சொல்கிறாங்க. அதனால் திருமணத்தையும் குழந்தை பிறப்பையும் அதிகமாக தள்ளி போடாமல் இருக்கிறது நல்லது. மாதவிடாய் ஒழுங்காக வர்ற பெண்களுக்கு அது வந்த 8ம் நாள்லேருந்து 12ம் நாள் வரைக்கும் கருவுறுதலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இது ஒவ்வொருவருக்கும் கொஞ்சம் அளவு மாறுபடும். கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற நாட்களை உடம்புல ஏற்படுற சில மாறுதல்கள் மூலமாக ஓரளவு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கருப்பை வாயிலிருந்து ஒரு சளி திரவம் வெளிப்படும். அதே மாதிரி அடி வயிற்றில் ஏற்படுற மிதமான வலி, உடல் வெப்பநிலை கொஞ்சம் அதிகரித்து காணப்படுறது, அதிகரிக்கிற உணர்ச்சி, இது இந்த அறிகுறிகள் மூலமாக நம்ம ஓரளவுக்கு அதை ஃபீல் பண்ணிக்க முடியும். பெண்களோட வாழ்வில் அன்றாட பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறையையும் நேர்த்தியாக வச்சிருக்கிறது நல்லது. ஏஜ் அட்டன் பண்ணதுமே அந்த வயதில் இருக்கிற பெண்கள்கிட்ட தாய்மார்கள் அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டாக ஒரு நேர்த்தியாக கொண்டு போய் இது பண்ணிடணும். அதே மாதிரி பெண்களும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது அதில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அவங்களும் பார்த்துக்கணும். சத்து மிகுந்த இயற்கையான நம்ம சூழலுக்கு ஏற்ப நம்மளோட இடத்துல விளையிற காய்கனிகளை விரும்பி உங்கிறது நல்லது. நம்முடைய இடத்துல விளையிற பொருட்களோட இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்களில் நமக்கு தேவையான சத்துக்கள் மிகுந்து இருக்கும். கடல் சார்ந்த உணவுகளை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது நல்லது கிடையாது. நம்ம எடுத்துக்கலாம், பட் ஆனால் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இதில் சில இடங்களில் இருக்கிற புகை, மது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் கருவுறுதலை வெகுவாக பாதிக்குது. அதனால் இந்த மாதிரியான பழக்கங்கள் இருக்கிறவங்க அதை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை பேர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு இயல்பான விஷயமா ஆகிடும். இன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்கும் போது அவங்க சில பணிகளோட நிமித்தம் காரணமாக குழந்தை பேர் அப்படிங்கிறத வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி தள்ளி போடுறாங்க. அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில வந்துட்டு ஒரு புரிதல் சரியில்லாமல் பிரிய வேண்டிய நிர்பந்தம் ஆகிடுது. இதுவே குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேர்த்துக்கும் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைகளோட எதிர்காலம்னு யோசிக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் டைவர்ஸுங்கிற ஒரு வார்த்தையை நோக்கி போக மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தை பேரை தள்ளி போடாமல் இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.